என்னடா கண்டென்ட் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் எனக்கு மே மந்த்துன்னு ஞாபகம் வந்தது. நான் டென்த் படிக்கிறப்ப மே மந்த்னா பக்கு 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 பக்குன்னு இருக்கும். ஏன்னா ரிசல்ட்டு வர மந்த், மே மந்தில் ஏதோ ஒரு வீக்கெண்ட் இல்லைனா ஒரு 2 வீக்ஸ் கழித்து ரிசல்ட் வரும். ரிசல்ட் வர அன்னைக்கு மொதல் நாளைக்கு வந்து எப்படி இருக்கணும், தூக்கமே வராது, யாருக்குமே தூக்கம் வராது, தூங்கலான்னு நினச்சாலும் தூக்கம் வராது, பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன் தூக்கம் வராதுன்னா நம்ம வந்து ஒரு மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம கொஷின்லாம் எழுதி வச்சுட்டு கொஷின்லாம் எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கே தெரியும், அதை வச்சு நம்ம ஒரு மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் வீட்டில் சொன்னது வந்து ஒரு மார்க்காக இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ மார்க்கு தான் வாங்குவோன்ட்டு ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வராது. ரியாலிட்டியாக என்ன நடக்குதோ அதான், அதோட நம்மளுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கம்மியாக தான் வரும். ஆனால் நான் என்னோடய மார்க் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 450 வரும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்த ரியாலிட்டி எப்படி வந்துச்சுன்னா 446. யாருக்குங்க கிடைக்கும் அந்த 4 மார்க் வந்திருந்தேன். நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, 450 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது 4 மார்க் போச்சு. சே பரவாயில்ல, அதெல்லாம் விட்டாச்சு, சில். அந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இல்லையா. எக்ஸாம் வருது, எக்ஸாம் அன்னைக்கு எப்படி இருப்போம், எக்ஸாமுக்கு மொதல் நாள் எப்படி இருப்போம்னு நான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எக்ஸாமுக்கு மொதல் நாள் வந்து நம்ம மேம் காலேஜில் போய் மேம் மேம்னு சொல்ல சொல்லி மேம்னே வருது. நம்ம மிஸ்ஸு சார்லாம் வந்து ரெண்டு இங்க் பென் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக்லெட் எரேசர் பென்சில் இங்க் எரேசர் ஸ்கேல் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருப்போம். அவங்க சொல்கிறதுலேயே ஐயோ நம்ம இதெல்லாம் எடுக்கலையா, எடுத்து வச்சுருக்கோமா, அப்போது அவங்க சொல்கிறது இது இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நான் அப்படி தான் யோசித்தேன். அப்புறம் இந்த பாட்டு முடிஞ்சிச்சு, சாப்பிட்ற பாட்டுக்கு வருவாங்க. நாளைக்கு எக்ஸாம், நாளைக்கு பப்ளிம் எக்ஸாம்டா, அதுக்கு என்னென்னலாம் சாப்பிட்ணும் தெரியுமா, பிரியாணி அடித்து மட்டனை உரிச்சு. அப்போல்லாம் யாரும் சாப்பிட்டு வந்தாதீங்க, அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா முட்டை தான் கிடைக்கும், ஏதாவது ஆவீங்க அப்படின்னு ஒரு சார் சொல்லுவார். மேக்ஸ் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சார். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அந்தளவுக்கு தான் இருக்கும், பிரியாணிலாம் சாப்பிட்லாம் போல் அப்படின்ட்டு. ஆனால் ரியாலிட்டியாக என்ன சொல்லுவாங்கன்னா, 2 இட்லி 1 தக்காளி சட்னி 1 கப் தக்காளி சட்னி அவ்வளோதான் சாப்பிட்ணும். தோசை தேங்காய் சட்னி ஆயில் ஐட்டம்ஸ் அதெல்லாம் விட்டுருங்கப்பா, இந்த பறிச்சை வர முடிகிற வரையிலும் அதெல்லாம் மூட்டை கட்டி தூர போட்டுருங்க அப்படின்வாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு இட்லியே பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. எங்கே போனாலும் இட்லியே சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் இட்லி பாத்திரமே எடுத்து மேலே தூக்கி போட்டோம். என்னால் எங்கள் வீட்டில் யாரும் இட்லி சாப்பிட மாட்டாங்க. இதுக்காண்டி பப்ளிக் எக்ஸாமுக்காண்டி ஒவ்வொரு தாட்டி கீழே இறம் இட்லி பாத்திரம் இட்லி தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது ஏதோ ஒரு பழமொழி வேறு இருக்குது, அந்த பழமொழி என்னன்னு தெரியல. ஏதோ வார்த்தை சொன்னால் அவங்க சொன்ன வார்க்கு அப்படியே காப்பாற்றணும்னு அந்த மாதிரி நான் காப்பாற்றுனேன். இட்லி சாப்பிட்டோம், தேங்காய் சட்னிலாம் சாப்பிடக்கூடாதுமா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது தோசை சாப்பிட்றீ ஒன்றும் ஆகாதுரியும்மா, எனக்கு 2 இட்லி போதும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள், தோசை கொண்டு வருவாளுங்க, நான் தோசை பெரிய பைத்தியம் ஆனால் தோசை கொண்டு வருவாளுங்க, அதெல்லாம் ஒன்றாகாதுரி சாப்பிடு அப்படின்வேன். ஆனால் எங்கள் என்னோடய மிஸ் சொல்லிட்டாங்க, என்னோடய சார் சொல்லிட்டாங்க நான் இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சுற்றிட்டு அலைஞ்சேன். 10th வரையிலும் 11th தோசை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி. 12th ஆஸ் யூஷுவல் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி இப்படி வந்து நடக்கும், சரி நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போயிடலான்ட்டு போனால் அப்போ அங்கே ஒரு சார் இருப்பார். ஏற்கனவே நம்ம படித்தது மறந்துடுமோன்னு பயத்தில் பக்கு பக்குன்னு எல்லாம் டென்ஷன் ஆகிட்டுருப்போம். ஐயோ ஃபஸ்ட் எக்ஸாம் வர தமிழாக இருக்கும், 8 தொகை நூல்கள் என்னென்ன, திருக்குறளோட ஃபஸ்ட்டு குறள் என்ன, திருக்குறளுக்கு 10 பொருள் எழுதணுமா அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். அங்கே சார் கூலாக சொல்லுவார், அம்மா பயப்படாதீங்கம்மா,
எதுவுமே வராது. யாருனா நம்ம எக்ஸாம் எழுத போகிற ஸ்கூலில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டுருப்பாங்க, பயப்படாதீங்க, ஃப்ளையிங் ஸ்குவாட் வருவாங்க, நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. லெவன்த் நாங்கள் ஒரு என்ன ஒரு பேட்சோ கண்ட்ராசி, டென்த் வந்தோம் நோ ப்ளூ பிரிண்ட், லெவன்த் வந்தோம் பப்ளிக் எக்ஸாம்ட்டிங்க, டுவெல்த் வந்தோம் நோ ப்ளூ பிரிண்ட், ஏன்னா எழுதணும், எங்கள் எங்கள் புக் நாங்கள் படித்தது தான் லாஸ்ட் புக்கு அப்படின்ட்டாங்க. சரி நாங்கள் சமாளித்து ஒரு வழியாக காலேஜுக்கு வரலான்னு பார்த்தா வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் நன்னாக போணுச்சு. செகண்ட் செமஸ்டரில் 2 மாதம் மட்டும்தான் போயிருப்போம், அதுக்கு ஃபுல்லாக செகண்ட் ஸ்டெப் செமஸ்டர் பாஸ், செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் பாஸு ஆன்லைன் கிளாஸ், ஃபோர்த் செமஸ்டர் ஆன்லைன் கிளாஸ், செகண்ட் இயர் ஃபினிஷ், தேர்ட் இயருக்கு என்ட்ரி ஆக போகிறோம். ஸ்கூல் டேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 1 வருஷம் கஷ்டப்படுங்கடா, அடுத்தது நீங்கள் காலேஜில் நீங்கள் போய் சந்தோஷமாக இருந்துக்கலாம்டா அப்படின்னாங்க. காலேஜ் திறந்தாங்க, ஒரு செமஸ்டர் தான் நிம்மதியாக போக முடிஞ்சுது, 2வது செமஸ்டரில் 2 மாதம் தான் போகணும், எங்கே சந்தோஷமாக இருக்கிறது. சரி அதான் நம்ம வளர்க்க போகல அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ என்ன கேட்குறேன்னா, 10th, 11th, 12th பிஃபோர் கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, 10th எக்ஸாம் ஹால் டிக்கெட் வரப்போது எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு பயத்தில் எல்லோரும் இருப்பாங்க, 11th அப்படின்னா 12th அப்படி. ஆனால் ஆஃப்டர் கொரோனா 10th பாஸ், 11th பாஸ், 12th மட்டும் டவுட்டாக போயிட்டுருக்கு, எதுக்குன்னே தெரியாது. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்துடும், எல்லாம் வந்து கேட்பாங்க, ஏய் எப்படி எக்ஸாம் எழுதுனா, எப்படி எக்ஸாம் தான், ஈஸி, நம்ம கேவலமாக எழுதியிருந்தாலும் ஈஸின்னு தான் சொல்லுவோம், ஏன்னா அது எல்லோரும் சொல்லக்கூடியது. நல்லா எழுதிருக்கேன். 10th, 11th, 12th என்ஜாய் பண்ணிவிட்டு காலேஜுக்கு வாங்க, அந்த என்ஜாய் பண்ணலன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணிடுவோம். இங்கே காலேஜுக்கு வந்தோடனே இங்கே திரும்பி பார்த்தா ஸ்கூல் டேஸே ஒன்றுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இட்ஸ் மீஷா அலட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.